ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஃபா குக்கிங். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல், எல்லாரோட ஃபேவரேட் அதிரசம் தான். இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக ட்ரெடிஷ்னல் வேர்ஷனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் ரா ரைஸ், அதாவது பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இது வந்து மாவரிசி, நான் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் அரிசினா ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இது தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷாலில் ஃபேன் கடியில் நான் ஒரு மணி நேரம் காய வைக்கிறேன் அந்த அரிசியை. இந்த அரிசி எந்த மாதிரி காயணும்னா, நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது ஈரப்பதம் ஒட்டியிருக்கக்கூடாது நம்ம கையில், அந்த தண்ணி வந்து காஞ்சிருக்கணும், பட் அரிசியில் உள்ள ஈரப்பதம் இருக்கணும் நமக்கு. இதை வந்து நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 5 ஏலக்காயும் நல்ல சுக்கு பொடியும் ஆட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் மாவை. ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொலக்கட்டை மாதிரி பிடிச்சோம்னா பிடிச்சி ஈஸியாக உடையிறதுக்கு வரணும். ஸோ அதுதான் பதம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா பெரட்டி வச்சுருங்க. அடுத்து நம்ம பாகு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எந்த கப்பில் அரிசி அளவு எடுத்தனோ அதே கப்பில் 1.5 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சிரப் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வெல்லம் கட்டி எல்லாத்தையும் கரைச்சி விட்டுட்டு ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்கோங்க. மறுபடியும் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பாகை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பொங்கி வரும்போது கிளறிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது நமக்கு அந்த பாகோட பதம் வந்து எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 drops நீங்கள் தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக எடுத்து ஒரு பால் ஷேப்புக்கு நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த பதம், அந்த பாகோட பதம் வந்து ரொம்ப சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த மாவோட பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து டோட்டலாக ஆட் பண்ணிடாமல் எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு 2 நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு மாவு நல்லா செட் ஆகி அதிரசம் போடுறதுக்கு ரெடி ஆகும். ஸோ இந்த அளவுக்காவது நம்ம மாவை லூஸ் விட்டு நம்ம வைக்கணும். ஸோ 2 நாள் கழித்து தான் நம்ம வந்து அதிரசம் சுடலாம். அப்போ தான் அதிரசம் நல்லா மொறுமொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த மாவு வந்து 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிரசத்துக்கு சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. அதிரசம் எப்படி தட்டி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு எண்ணெய் கவரை வந்து கட் பண்ணி பின்னாடி திருப்பி வச்சுக்கிட்டேன். ஒரு 1 lemon size பால் எடுத்து நல்லா உருட்டி அந்த பேப்பரில் வச்சு நம்ம தட்டிடலாம் அதிரசத்தை. ஸோ இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஓட்டை போடணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு லைட்டாக தண்ணி தொட்டுட்டு ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுருங்க. லைட்டாக ஒரு சின்ன அதிரச மாவை எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா உடனே மேலே வர்ற அளவுக்கு நமக்கு வந்து எண்ணெய் சூடாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு சூடாக இருக்கும்போது நம்ம அதிரசத்தை தட்டி போடலாம். எப்போவுமே எண்ணெயை வந்து நல்ல ஹைலேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் வைக்கக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணி அதிரசத்தை போடுங்க. ஸோ நமக்கு போட்டோன்னே இந்த மாதிரி உப்பி வரும். ஸோ அப்போ தான் மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு போடும்போதே பிரியுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்சோண்டு மைதா மாவை ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 சைடுமே இதே கலர் வரும்போது எடுத்துருங்க, ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம 10 நாள் வரைக்கும் ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ருசி பார்க்கலாம். ஸோ நம்மளோட அதிரசம் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்காக மறுபடியும் நான் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு அழகாக உப்பி மேலே வரும். ஸோ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் 2 சைடும் திருப்பி போட்டு நல்ல ப்ரௌன் கலர் வரும்போது எடுங்க.
எடுத்துட்டு உங்களுக்கு என்ன நிறையா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிரசமும் ஷேப்பாக வரும். இந்த மாதிரி எண்ணெயும் ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட அதிரசம் சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெடிஷ்னல் வைஸ் அதிரசம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.